ஹலோ கோயம்புத்தூர், வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஈகிள் வியூ. நம்ம சேனல் ஈகிள் வியூவோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு யூனிக் அண்ட் குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுற ஷாப்ஸ் எல்லாம் உங்கள் பார்வை கொண்டு வரதான் எங்கள் சேனலோட மெயின் மோட்டிவ். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் கழுகின் பார்வையில் சிக்கிய ஒரு கஃபே தான் கோயம்புத்தூர் தண்ணீர் பந்தர் ரோடில் இருக்கிற முக்கில் டோனட் வேர்ல்ட். இந்த கஃபேயில் என்ன ஸ்பெஷலுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், இங்கே நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இங்கே எந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, உங்களோட டேஸ்ட், இந்த ஃபுட் எப்படிலாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த தேர்ட் டைம் வரேன். ஓகே, மார்க்கெட் லைக்ஸு என் பொண்ணு பிடிக்கும். ஷி ஆல்வேஸ் ஆர்டர்ஸ் திஸ் டோனட். அந்த என்விரான்மெண்ட் இஸ் குவைட் குட், மியூசிக் இஸ் ஃபைன். ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். ஸோ நான் உள்ளே வந்தேன்னா அது எப்போ மூலம் நார்மல் டேக் ஷாப் தான் நான் நினச்சிருந்தது. ஆக்சுவலி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு இன்டீரியர் இருக்குது, இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருக்குது. ஃபுட் எல்லாமே இங்கே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சீஸ் சாண்ட்விச், இல்லை டோனட்ஸ். டோனட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்க் சாக்லேட் டோனட்ஸ் இங்கே நல்லாயிருக்கும். ஸோ வெளியில் என்ன ஒரு டென்ஷனாக இருந்து வந்த இங்கே வந்து இருந்தாலும் அந்த டென்ஷன் எல்லாமே போயிடும். ஸோ அது ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னா, போப்ஸு ஆரஸ்புரம் மாதிரியான ஏரியாஸில் தான் வந்து இந்த மாதிரியான இது ஆம்பியன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம், நாங்கள் பக்கத்தில் தான் ஹாஸ்டலில் இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஷாப்ஸ் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்திருக்கு, என்ன கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு, அதனால லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த ஏரியா. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேரும் பண்ணுவோம். இந்த கஃபேயோட என்விரான்மெண்ட் பற்றி இவ்வளோ நேரம் நம்ம வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சிட்டோம். அண்ட் இந்த கஃபேயில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அண்ட் இன்னும் சில விஷயங்கள் இந்த கஃபே பற்றி என்னென்ன தெரியுங்கிறது நம்ம முக்கில்ஸ் டோனட் வேர்ல்டோட ஓனர் கேட்டு ஓனர் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், நாங்கள் ஈகிள் வியூ சேனல்லேருந்து வரோம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த கஃபேயில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, அண்ட் இதில் இதோட ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த கஃபே ரொம்ப புதுசுங்க, இப்போ ஓப்பன் பண்ணி 1 month தான் ஆச்சு. ஆனால் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் 8 இயர்ஸாக இருக்கேன். முகேஷ் டோனட் வேர்ல்டுங்கிற ப்ராண்ட் வந்து 2012 வந்து கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணது. அதுக்கப்புறம் முகேஷ் டோனட் வேர்ல்டு அப்படின்ட்டு மேப்பிள் லீஃப்னு சொல்லிட்டு இப்போ நம்மள்கிட்ட ஒரு ப்ராண்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து மேப்பிள் லீஃபையும் டோனட் வேர்ல்டையும் ரெடியும் கலந்து பண்ணுற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். விச் மீன் டோனட்ஸ் ப்ளஸ் கான்டினென்டல் ஃபுட், பேக்கரி, பேஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆயிடுச்சுங்க. அப்புறம் டோனட் மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற பேஸ் ஃபுட்குள்ளேயும் இறங்கி இப்போ பண்ணிகிட்ருக்கோம். மற்ற டோனட் ஷாப்பில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி நம்ம முக்கில்ஸ் டோனட்ஸ் வேர்ல்டில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டி ஏதாவது இருக்குங்களா? மற்ற டோனட் ஷாப்பில் இட்ஸ் நாட் அத்தென்டிக் டோனட்டுங்க. அவங்க வந்து கொஞ்சம் இண்டியனைஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறஸ் இந்த முக்கில்ஸ் டோனட் வேர்ல்டில் இட்ஸ் அன் அமெரிக்கன் ஃபுட்டுங்க. ஸோ இட்ஸ் அ டிப்பிக்கல் டோனட் வித் ஃபுல் ஒரிஜினாலிட்டி. அந்த ப்ராப்பர் ஃபீலிங் அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குங்க அந்த பிளண்டர். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பெரிய ஹாட் சிட்டியில் வந்துட்டு நீங்கள் நம்ம முக்கில்ஸ் டோனட் வேர்ல்டு வந்துட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பில்டிங்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீ ஸ்பேஸில் இவ்வளோ பெரிய என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்? இந்த இடம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதுக்கு வந்து இந்த ஹோப்ஸ்லேருந்து இந்த சரவணம்பட்டி ரோடு வந்து டைடல் பார்க்கை ப்ளஸ் சரவணம்பட்டியில் இருக்க செல்சிஸ் ஐடி பார்க்கை அப்புறம் இந்த சுற்றி இருக்க காலேஜஸ் பிஹெச்சி கிருஷ்ணமால் இவங்களை எல்லாம் கவர் பண்ணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு ரீசன் நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா, ஃப்ரண்ட் ஏரியாவை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் அகெயின் அது. ஆனால் வேறு ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒரு குயிக் பைட் வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஏரியா எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க ஏரியா வந்து ஃபுல்லாக ஏசி ஹாலுங்க. இட்ஸ் அபவுட் 200 to 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அப்புறம் இங்கே டிஸ்பிளேஸ் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை கார்டன் சீட்டிங்க வித் ப்ராஜெக்டர். அதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக ஈவினிங் டைம் இவ்வளோ பிஸி க்ரௌடில் இருந்தாலும் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே அந்த மூடு மாற்றி
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் கண்டக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சர்வ் பண்ணுவீங்க? பர்த்டே பார்ட்டிஸ் தான் எங்களோட டார்கெட்டுங்க. லைக் வி ஹாவ் லைக் 50 to 60 சீட்டிங் கெப்பாசிட்டிங்க. இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஏரியா வேணும். மற்ற இடத்துல ப்ரைவேட்டாக ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஓப்பன் டு ஸ்கையாக வச்சுருக்கோம். இப்போது பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி கேக்ஸு அப்புறம் பஃபே சிஸ்டம் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பட்ஜெட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரௌட் வி கேன் கஸ்டமைஸ் திட்டிங்க. ஓகே, நம்மக்கிட்ட ஓன் கிச்சன் இருக்கனால அது பிரச்சனை இருக்காது. இங்கே வர கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்ஸ், அதாவது கண்டிப்பாக அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்ஸ் இருக்கா சார்? நான் பேசிட்டு இருக்க மாதிரி டோனட்ஸுங்க ஃபார்ஷுவர், எல்லாருமே டோனட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பாபிக்யூ கான்செப்டில் ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது பாபிக்யூ ஃபுட்டில். வேற எல்லா இந்த டீப் ஃப்ரைட் ஐட்டம் அதில் எல்லாம் கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால இப்போது நேச்சுரலாக இருக்கும் கோலில் குக் பண்ணுறது. இந்த கார்பன் செடிமெண்டேஷன் அந்த நம்ம தீல வாட்டி சாப்பிட்ற அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பாபிக்யூ ஐ கேன் சே ஆமாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. எங்கள் ஈகிள் வியூ சேனலில் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஆஃபர்ஸ் கண்டிப்பாக தான் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணுறாங்க. வி கேன் கோ அப் டு 15% ஈகிள் வியூவிலேருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு 15% வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஷியர் சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதேமாதிரி பிளேஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பிளேஸ் போய் விசிட் பண்ணி ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஈகிள் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.